இதை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனி இதை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி வாராயிருக்குளமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இந்தியாவிலுள்ள பிரான்சிஸ்கன் குருக்களால் பின்வரும் கருத்துகளுக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மறைந்த அந்தோனி அம்மா ஆன்மலை பார்ட்டிக்காக ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மோலி ஆண்ட்ரூஸ் அவருடைய முதலாவது ஆண்டு நினைவு அஞ்சலை ஒட்டி அவருடைய ஆன்மலை பார்ட்டிக்காக ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மறைந்த சிஸ்டர் இன்னோசென்சியா, சிஸ்டர் ஃபவுஸ்டினா, ஃபாதர் ஒலிவர் மற்றும் சிஸ்டர் பால்பின் ஆன்மலை பார்ட்டிகளுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக டேனியல் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மறைந்த செல்வம்மா அவருடைய ஆன்மலை பார்ட்டிக்காக ஆறாவது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அவருடைய ஆன்மலை இலை பார்ட்டிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. லூக் எட்வின் ஜோக்கிம் இவருடைய ஒன்பதாவது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அவருடைய ஆன்மலை பார்ட்டிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக எஸ் ஆரோக்கியராஜ் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய பத்தாவது திருமண நாளை ஒட்டி ஃபாபியோ மற்றும் ஷாலினை இவர்கள் இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அன்னை மரியாள் வழியாக இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக ரோஸ்மேரி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அன்னை மரியாள் வழியாக இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக ஜேசுராஜ் ஜெசிந்தா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக பிஎம்சி மோகன் மற்றும் ரெஜினா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக எம் ஜெனிஃபர் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்னை மரியாள் வழியாக இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக ஃபாத்திமா மேரி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அன்னை மரியாள் வழியாக அனைத்து கொடைகளையும் பெற்றமைக்காக இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக சார்ஸ் ஆரோக்கிய மேரி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரை மகிமைப்படுத்துகின்ற வகையிலே மூன்றாவது நாளாகி இன்று நவநாளை கொண்டாடுகின்ற நாம் சிந்திக்க வேண்டிய சிந்தனையானது, காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்க துணை புரிபவர் புனித அந்தோனியார். இந்த தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். அந்தோனியருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது பல பேருக்கும் பல வகையான உதவிகளை புரிந்து வந்தவர். தன்னுடைய இறை வேண்டுதல் வழியாகவும் தன்னுடைய தெய்வ பக்தியின் வழியாகவும் அவர் இறந்த பிறகும் கூட மக்களுக்கு பல நன்மைகளை புரிவதற்கு துணையாக இருக்கின்றவர். அதே போன்று காணாமற் போன பொருட்களையும் கண்டெடுக்க துணையாக இருக்கின்றவர் அந்தோனியார். இங்கே தலைப்பில் சிந்திக்க இருக்கின்ற நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் தொலைத்திருக்கின்றோம் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். இதன் வழியாக நமது வாழ்க்கையிலேயும் காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்க துணையாக இருக்க நாம் புனித அந்தோனியார் வழியாக இத்திருப்பலியிலே இறைவன் நோக்கி மன்றாடுவோம். நாம் இத்திருப்பலியிலே தகுந்த முறையிலே பங்கு பெறும்பொருட்டு நமது பாவங்களையும் குற்றங்களையும் ஏற்று மன்னிப்பினை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1-8 முடிய. அன்புக்குரியவரே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீர் கருத்தாயிரு. கடிந்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலன் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்திணவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக்கொள்வார்கள். உண்மைக்கு செவி சாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடிரு. துன்பத்தை ஏற்றுக்கொள், நற்செய்தியாளனின் பணியை ஆற்று, உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென்ன வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும், என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன், மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன், உமக்கே உரிய நீதிமுறையை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர், இனி வரும் நாட்களிலும்
உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் கடவுளே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உமது உண்மையையும் புகழ்வேன். இஸ்ரவேலின் தூயரே, யாழிசைத்து உம்மை புகழ்ந்து பாடுவேன். பல்லவி ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 வசனங்கள் 38 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு கற்பித்து கொண்டிருந்தபோது, மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும், சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும், விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனைக்கு தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்புக்காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாய் போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையாக 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போற்றுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, காணாமற் போன பொருட்களை கண்டெடுப்பதற்கு துணையாக இருக்கின்றவர் புனித அந்தோனியார் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்ற நாம், நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் தொலைத்திருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கின்றேன். பெரும்பாலும் காணாமற் போன பொருட்கள் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய உடைமைகள் காணாமற் போய்விட்டது. அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, உடனே அந்தோனியரை பார்த்து நாம் அன்றாடினால் அந்த காணாமற் போன பொருட்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்கின்ற உண்மையும் இருக்கின்றது, புதுமைகளும் நடந்திருக்கின்றது. அதையே நாம் விசுவாசிக்கவும் செய்கின்றோம். நமது உடைமைகள் காணாமற் போனால் அதை மீண்டும் நாம் கண்டெடுத்து விடலாம். நமது உடைமைகள் காணாமல் போனால், கிடைக்காமல் போய்விட்டால் மீண்டும் அதை வாங்கிக் கொள்ளலாம். நமது உடைமைகள் காணாமல் போய்விட்டால் அதை பெற்றுக்கொள்வதற்கு வேறு பல வழிகள் உண்டு. ஆனால் இதே ஒரு நோக்கத்தோடு நமது ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, நமது விசுவாசத்தை தோற்கடித்து விட்டால் அதை நாம் எவ்வாறு கண்டெடுக்கப் போகின்றோம்? நமது நம்பிக்கையை காணாமற் படித்துவிட்டால் அதை நாம் எவ்வாறு கண்டெடுக்கப் போகின்றோம்? இந்நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது 2 வகையான மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். இறைமகர் இயேசு கிறிஸ்து முதலாவதாக பரிசெயர்களை நோக்கி கூறுகின்றார். அவர்களை பற்றி நீங்கள் கவனமாக இருங்கள். அவர்களிடத்தில் நிறைய உடைமைகள் இருக்கின்றது.
அவையிலிருந்து ஒரு சிலவற்றை போடுகின்ற பொழுது அவர்கள் அதை பெரிதாக கருதுகின்றார்கள். அவருடைய எண்ணமெல்லாம் நோக்கமெல்லாம் தங்களிடம் உள்ள உடைமைகளே, ஆனால் நம்பிக்கை அல்ல, இறைப்பற்று அல்ல. இறைப்பற்றுடன் அவர்கள் இருந்தார்கள் என்றால் அதற்கு ஏற்றவாறு அவருடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றி அமைத்திருப்பார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அவருடைய பற்று எல்லாம் தங்களுடைய உடைமைகளிலே இருந்தது. அந்த உடைமைகளை பேணி காத்து கொள்ள அவர்கள் அயராது பாடுபடுகின்றார்கள், இறைப்பற்றை அல்ல. ஆகவேதான் எவ்வளவுதான் காணிக்கையில் அவர்கள் செலுத்தினாலும் கூட அவர்கள் இறைப்பற்று இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நீங்கள் கவனமாக இருங்கள். ஒரு வகையிலே பார்க்கின்ற பொழுது அந்த இறைப்பற்றை அவர்கள் காணடித்து விட்டார்கள், விசுவாசத்தை காணடித்து விட்டார்கள், நம்பிக்கையை காணடித்து விட்டார்கள். யார் யார் இறைவனுடைய பிரதிநிதிகளாக வருகின்றார்களோ அவர்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களை பற்றி கவனமாக இருங்கள் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கை விடுக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கைம்பெண் தன்னிடமுள்ள தன்னுடைய பிழைப்புக்காக இருந்த அனைத்தையும் காணிக்கையாக செலுத்திவிட்டார். அங்கே பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அவர் நம்பிக்கையை காணடித்திருக்கலாம், அவருடைய வாழ்க்கையிலே அந்த இறை அன்பை காணடித்து இருக்கலாம், அவருடைய வாழ்க்கையிலே இறைவன் முழுமையாக அன்பு செய்கின்றாரா என்கின்ற ஒரு எண்ணங்களை அந்த விசுவாசத்தை தோற்கடித்திருக்கலாம். அதனை பெறுவதற்காக, அதனை திரும்ப பெறுவதற்காக இறைவனை நோக்கி வேண்டுகின்றார். அது ஒரு வெளிப்படையாக, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி வருகின்றேன், எனது விசுவாசத்தை புதுப்படுத்தி கொள்ளுகின்றேன், நான் காணாமற் போனவற்றை கண்டெடுக்க நான் விழைகின்றேன், ஆகவே என்னுடைய பிழைப்புக்காக இருக்கின்ற அனைத்தையும் நான் முழுமையாக உம்மிடமே சரணடைந்து என்னுடைய அனைத்தையும் காணிக்கையாக செலுத்துகின்றேன். அந்த காணாமற் போன அந்த விசுவாசத்தை, அந்த காணாமற் போன இறை அன்பை எனக்கு திரும்ப தாரும் என்று அவள் வேண்டி இருக்கலாம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த கைமனை போல நமது பொருட்களை காணிக்கையாக கொடுக்கின்றோமோ இல்லையோ நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். எதற்காக? நம்முடைய வாழ்க்கையிலேயும் பல சூழ்நிலைகளிலே இதே போல இறைப்பற்றை காணித்திருக்கலாம், இறை அன்பை காணித்திருக்கலாம், இறை விசுவாசத்தை காணித்திருக்கலாம். நாம் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி வருகின்ற பொழுது இதே ஒரு ஜபம் நம்முடைய மத்தியில் இருக்க வேண்டும். காணாமற் போன எனது இறைப்பற்றை, காணாமற் போன இந்த விசுவாசத்தை, காணாமற் போன நம்பிக்கையை திரும்ப எனக்கு தாரும் என்று வேண்டுவோம். அதற்கு இப்படி அந்தோனியா துணையாக இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது வெறும் உடைமைகளை மட்டும் அல்ல, பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் போதிக்கின்றார். அவருடைய மறைவுரையானது பல்லாயிரக்கணக்கான மக்களை கவருகின்றது. அவர்கள் திரும்ப வருகின்றார்கள், இறைவனை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களும் கூறியிருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையிலே காணாமற் போன இந்த விசுவாசத்தை அந்தோனியாரே உமது மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று அவர்களும் எண்ணியிருக்கலாம். ஆகவேதான் அவர்கள் அவரை நோக்கி வருகின்றார்கள். அவருடைய மறைவுரை கேட்க எங்கிருந்தோ வந்து ஆசைப்படுகின்றார்கள், மறைவுரையும் கேட்கின்றார்கள், மனம் திரும்புகின்றார்கள், தங்களுடைய காணாமற் போன விசுவாசத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள், நம்பிக்கையை பெற்றுக்கொள்கின்றார்கள், இறை அன்பை பெற்றுக்கொள்கின்றார்கள். அதற்கு உதவியாக புனித அந்தோனியார் அன்று மட்டுமல்ல இன்றும் இருக்கின்றார். காணாமற் போன பொருட்கள் என்று கூறுகின்ற பொழுது நமது உடைமைகளை பற்றி மட்டும் நான் நினைக்க வேண்டாம். மாறாக நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய இறைப்பற்று இவைகளை பற்றியும் நாம் சிந்திப்போம். இவைகளை காணடித்திருந்தால் நாம் அந்தோனியரை நோக்கி மன்றாடுவோம். அவரும் நமக்காக பரிந்து பேசி நமது உடைமைகள் மட்டும் அல்ல, நமது விசுவாசத்தையும், நமது நம்பிக்கையையும், நமது இறைப்பற்றையும் திரும்ப பெற நமக்கு உதவியாக இருப்பார். இறைவனை பரிந்து பேசுவார். இந்த எண்ணங்களோடு தொடர்ந்து நாம் திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமீன். விசுவாசிகளின் மன்றாட்டு. எங்கள் நல்ல ஆயனாகிய இறைவா, உமது திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கென்று நீர் தெரிந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள், குருக்கள், துறவியர்களை ஆசிர்வதியும், இவர்கள் உடல் உள்ள நலமுடன் உம்மில் நிலைத்து வாழவும் இறை பணியை சிறப்பாக செய்யவும் வரம் அருளபடி மன்றாடுகின்றோம். புனித அந்தோனியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும்.
அமைதியின் அரசரே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தம் நலம் துறந்து பொதுநல நோக்குடன் துன்பங்களால் சோர்ந்து கிடக்கும் எம் நாட்டு மக்களை அமைதி பாதையில் நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். எல்லா நன்மைகளும் நிறைய பெற்ற இறைவா, மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு உடை வீடு இன்றி வறுமையால் வாடுபவர்களும் வேலை தேடி அலைபவர்களுமான உமது மக்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்கள் தேவைகளை நிறைவு செய்யும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். அன்பினால் அனைவரையும் அரவணைத்து காக்கும் இறைவா, உடல் நோயால் உள்ள நோயால் வருந்துவோர் புறக்கணிக்கப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் ஆகிய உமது மக்களை அரவணைத்து காத்தருளும். இவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி நிலைவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். எல்லா ஆன்மாக்களின் பிறப்பும் நிறைவுமாகிய இறைவா, மரணத்தால் எங்களை விட்டு பிரிந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களுக்கு விண்ணக வாழ்வையும் அவர்களை பிரிந்து வருந்துவோருக்கு ஆறுதலும் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும் காரணத்தோரு என்னை படைத்தவரு காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீர் காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணீர் கரம் நீட்ட வேண்டும் உள்ளத்தை உமக்கே தர வந்தேன் உகந்தது அதுவே என நினைத்தேன் உள்ளத்தை உமக்கே தர வந்தேன் உகந்தது அதுவே என நினைத்தேன் உலகத்தை அன்பால் ஈர்த்தவரே உலகத்தை அன்பால் ஈர்த்தவரே உமக்கென்னையினை நான் தருகின்றேன் காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவா நீர் கரம் நீட்ட வேண்டும் காரணத்தோடு என்னை படைத்தவர் காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீர் காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவா நீர் கரம் நீட்ட வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்கு உரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம் அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதமையாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர் அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர் இவ்வாறு நீர் உம் திருமகனம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர் நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர் ஆகவே ஆண்டவரே வானத்தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசானா
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுக்கு வந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் அன்று ஆடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு ஆவையை நினைவுக்கு உருந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆந்தனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்திடம் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கு வந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றுவோமக்கு உரியதே. Amen. 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியினை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்க வந்தவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தை போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகளின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி
வந்தே உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா முடமான மகனை நடமாற வைத்தாய் கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய் முடமான மகனை நடமாற வைத்தாய் கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு ஓ அன்னை மரியே நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர் சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்த முது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர் நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும் ஆமென் ஓ இறைவனின் புனித அன்னையே முது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய புனித கன்னியே சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும் நன்மையே உருவான இறைவன் நமக்கு தம் அருளை அளித்து ஆசிரை பொழிந்து எல்லா தீமைகளின் நின்றும் நம்மை காத்தருள்வாராக ஆமென் புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பிரான்சிஸ் அசிசியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித கிளாரம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அனைத்து புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்